ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல். வணக்கம் டமாப்பில். சேலத்திலிருந்து புரிஞ்சிருப்பீங்களே, சேலம் ஸ்பார்டன்ஸ் பற்றி தான் பேச போகிறேன். ராய் ஸ்ரீராம் கேபிட்டல், தமிழ்நாடு ப்ரீமியர் லீக் சீசன் 6 இன்னும் ஒரு 10 days ஸ்டார்ட் ஆக போகுது. 1 week, நாட் ஈவன் 10 days. அடுத்த வர 23rd June ஸ்டார்ட் ஆகி 31st July வரைக்கும் 32 matches உங்களுக்கு தெரியும். 4 grounds நட போகிறாங்க. திருநெல்வேலி, திண்டுக்கல், சேலம் அண்ட் கோயம்புத்தூர். பிளே ஆஃப் செமிஃபைனல் பிளே ஆஃப் சேலத்துலையும் ஃபைனல் கோயம்புத்தூர்லையும் நிறைய வீடியோ போட்டிருக்கோம். எல்லா டீமும் பற்றி பேசிட்டு வரோம். அவங்க ஸ்ட்ரென்த்தை இன்றைக்கி சேலம் ஸ்பார்டன்ஸ் பற்றி பேச போகிறேன். ரைட், சேலம் ஸ்பார்டன்ஸ் வெரி குட் டீம். ஏன்னா இந்த வாட்டி பயங்கர எக்ஸ்பீரியன்ஸில் வராங்க. எப்படின்னு கேட்குறீங்களா, சொல்கிறேன். போன வருஷம் 2020 7th தான் வந்தாங்க. பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ சரியில்லை. 2 matches ஜெயித்தாங்க அவங்க போன சீசனில். மதுரை பேந்தர்ஸ்டையும் ஐ ட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸ்டையும் ஒருத்தர்கிட்ட 16 runs, ஒருத்தர்கிட்ட 11 runs தே டிஃபெண்டட். வெரி க்ளோஸ் மேட்ச் அது. அது 2 தான் ஜெயித்தாங்க. தேவ் அ வெரி குட் சைட். பட் இந்த வாட்டி தே ஹாவ் நோ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸோடு வர போகிறாங்க. ஏன் கேட்குறீங்களா, அதை சொல்கிற பாருங்க. விஜய் சங்கர் குஜராத் டைட்டன்ஸ் கப்பு ஜெயிச்சுட்டு வர்றார். ஆமாம், அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வில் டெஃபினெட்லி ஹெல்ப் ஹிம். ஹார்திக் பாண்டியா கூட விளாண்டது, டேவிட் மில்லர், ராஷித் கான், பெர்குசன், நிறைய விஷயங்கள் கற்றுந்துருப்பாங்க இல்லையா. விஜய் சங்கர் இருக்கார். அப்புறம் வாஷிங்டன் சுந்தர் SRHலேருந்து வர்றாரு. கேன் வில்லியம்சன் டெஸ்ட் மேட்ச் ஜெயிச்சு வர்றாரு கப்பு போன வருஷம். இந்தியாவுக்கு இருக்கிற ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். கேன் வில்லியம்சன், ராகுல் திரிபாதி, நிக்லஸ் புரான், உம்ரான் மலிக் இவங்க கூடலாம் விளையாண்டு, நடராஜன் கூட விளையாடுனால அந்த எக்ஸ்பீரியன்ஸ் யூ வில் பி ஹேவிங். வாஷிங்டன் சார் ஆஸ் இட் இஸ் அ வெரி குட் ஆல்ரவுண்டர், நம்மளுக்கு நல்லா தெரியும். முருகன் அஸ்வின் மும்பை இந்தியன்ஸ் விளையாட, ரோஹித் சர்மா, பொலாடு, டிம் டேவிடு ஜூனியர், ஏபிடிவி இவங்களெல்லாம் விளையாட்டு வந்திருக்காரு. அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சேர்ந்து டேரல் ஃபெராரோ அவங்களோட கேப்டன், வெரி குட் ஆல்ரவுண்டர், வெரி குட் ஆஃப் ஸ்பின்னர். ஸோ இவங்களோட கோரு. அப்புறம் இப்போ போலிங்னு பார்த்தீங்கன்னா கணேஷ் மூர்த்தி, பெரியசாமி, லோகேஷ் ராஜ் இவங்களாம் தான் மெயின். இவங்களுக்கு பூசா, கவின் அண்ட் கணேஷன் எடுத்திருக்காங்க. அவருங்க ரெண்டு பேரும் விக்கெட் கீப்பர். அப்புறம் ஜாஃபர் ஜமால், ஜாஃபர் ஜமால் வந்து வெரி ஹார்ட் ஹிட்டிங் பேட்ஸ்மேன், ஷாருக் கான் மாதிரி பளிச்சு பளிச்சுன்னு சீஸ் அடிக்கக்கூடிய ஒரு ஹார்ட் ஹிட்டிங். அவர் வேறு எடுத்திருக்காங்க இந்த டிராஃப்டில். இதுதான் ஸோ இவங்களோட டீம் இஸ் வெரி ஸ்ட்ராங். தே கேன் கோ ஆல் தி வே. பிளே ஆஃப் கண்டிப்பாக இதை எதிர்பார்க்குற இவங்க டீமை. ஓப்பனிங் மட்டும் நல்லா கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்களேன். அக்ஷய் ஸ்ரீனிவாசும் எஸ் அபிஷேக் அவங்க தான் ஓப்பன் பண்ணுவாங்க மோஸ்ட் ப்ராபலி. ரெண்டு பேருமே நல்ல பிளேயர்ஸ் தான். கோபிநாத் 1 down வருவார் நினைக்கிறேன் அவரும். அண்ட் அவங்க நல்லா செட் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா பிளாட்ஃபார்ம் அவ்வளோதான். விஜய் சங்கரும் வாஷிங்டன் சுந்தர் No. 4 and 5, No. 6 முருகன் அஸ்வின், தே வில் டேக் இட் த்ரூ. ஓப்பனிங் இஸ் வெரி கீ. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணவங்க இல்லை என்னென்னா டாப் ஃபைவ்ல எல்லாருமே ரைட் ஹேண்டர், ஒரு லெஃப்டி கூட இல்லை. இன்னும் லெஃப்ட் ஹேண்டர் இருந்தாலே போலருக்கு ஆங்கிள் மாறும் ஆப்போனன்ட் டீமுக்கு. அந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு லெஃப்ட் ஹேண்டர் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். பாப்போம், மேபி பெஞ்ச் ஸ்ட்ரென்த்தில் இருக்க நேரம் லெஃப்ட் ஹேண்டர் இருக்கலாம். பட் இப்போ நான் சொன்ன லைனப்பில் அவங்க லெஃப்ட் ஹேண்டர் இல்லை, ரைட் ஹேண்டர் தான் எல்லாருமே. வெரி குட் லைனப். விஜய் சங்கர்லாம் ஹார்ட் ஹிட்டிங் உங்களுக்கு தெரியும். அவர் வாஷிங்டன் சுந்தர்லாம் வெரி குயிக் 50 பார்ட்னர்ஷிப் அடிக்கக்கூடியவங்க 3 overல. வெரி கீ ஃபேக்டர் இங்கே வாஷிங்டன் சுந்தர் அண்ட் முருகன் அஸ்வின் அண்ட் விஜய் சங்கர். ரைட், போலிங் ஃபாஸ்ட் போலிங் வந்து ஜி பெரியசாமி அண்ட் லோகேஷ் ராஜ் அண்ட் விஜய் சங்கர் இவங்க தான் போட்டாகணும் ஃபாஸ்ட் போலிங்கு. இவங்களுடைய ஸ்ட்ரென்த்து ஸ்பின் அட்டாக் தான், சாலிட் ஸ்பின் அட்டாக். டேரல் ஃபெரேரோ அஃப்கோர்ஸ் ஆஃப் பிரேக் போலர். அவர் கணேஷ் மூர்த்தி அவர் லெஃப்டாம் ஆர்த்தடாக்ஸ். ஐ எம் ஆல்வேஸ் இன் ஃபேவர் ஆஃப் லெஃப்டாம் ஆர்த்தடாக்ஸ். தெரியல, ஜடேஜா, அக்சர் பட்டேல், மிச்சல் சாண்ட்னர் இந்த கேலிபர் உள்ளவர் அவர் லெஃப்டாம் ஆர்த்தடாக்ஸு. அஃப்கோர்ஸ் யூ ஹாவ் முருகன் அஸ்வின் அண்ட் வாஷிங்டன் சுந்தர். இன்னும் என்ன வேணும், அவங்க ஸ்பின் அப்படியே 16 over கெத்தாக போட்டுருவாங்க. 3 fast bowlers வேறு இருக்காங்க, 7 bowling ஆப்ஷன் இருக்குது. ஸோ தேவ் அ வெரி குட் சைட். பேட்டிங் மட்டும் கொஞ்சம் கிளிக் ஆகிட்டால் போதும். இப்போ நம்ம சீசனில் சொன்னால் பார்த்தீங்கன்னா 2 matches ஜெயிச்சதும் ரெஸ்ட்ரிக்ட் தான் பண்ணாங்க. 1 16 runs, 1 11 runs. தே கேன் கண்டெயின் தம், தே ஹாவ் த போலிங் அட்டாக் டு கண்டெயின் தம். கேட்ச் கீச் விடாமல் எக்ஸ்ட்ரா நோ பால் வைடு எல்லாம் கொடுக்காமல் நீட்டாக டிசிப்ளினாக போலிங் போட்டால் ஃபென்டாஸ்டிக். எல்லாம் சேலம் ஹோம் கிரவுண்ட் வேறு உங்களுக்கு. சேலத்தில் அகாடமிலாம் இருக்குது, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் பக்கத்தில் இருக்கிறவங்க போய் சேர்ந்துங்க. சூப்பர் கிங்ஸ் அகாடமி இருக்குது சேலத்தில். அண்டு பிளே ஆஃப் ஃபைனலும் சேலத்தில் விளாட போகிறாங்க. உமன் ஐபிஎல் அடுத்த வருஷம் வந்து வரப்போகுது. எல்லாருக்குமே நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ். கிரவுண்டில் போய் சப்போர்ட் பண்ணுங்கள். க்ரௌட்ஸ் ஆர் அலோட் 100% கெப்பாசிட்டி. கோ அண்ட் வாட்ச் த மேட்ச். எந்த டீமும் பிடிக்கும், அந்த டீமை சப்போர்ட் பண்ணுங்கள். 4 venues நடக்குது. சேலம் இஸ் ஆல்சோ எனக்கு என்னமோ ஐ ஆம் சீயிங் தம் இந்த டாப் 4 டெஃபினெட்லி பிகாஸ் ஆஃப் தீஸ் ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்குலாம் தெரியும் செகண்ட் பிக்கஸ்ட் லீக் நம்ம தமிழ்நாடு ப்ரீமியர் லீக். ஐபிஎல் இப்போ தான் முடிஞ்சது. இப்போ தான் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள், ஐபிஎல் ஆக்ஷன் எப்படி போயிருக்கு நெக்ஸ்ட் 5 வருஷம். ஒவ்வொரு ஓவருக்கும் 118, ஒவ்வொரு மேட்சுக்கும் 118 crore ரைட்ஸு, டிஜிட்டல் அண்ட் டிவி ரைட்ஸு. ஸோ வெரி சூன் நான் தமிழ்நாடு ப்ரீமியர் லீக் அந்த லெவலுக்கு எதிர்பார்க்குறோம். டெஃபினெட்லி வாழ்த்துக்கள். வெல் டன் தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் ஃபார் ஆர்கனைசிங் சச் வண்டர்ஃபுல் டோர்னமெண்ட். ஆஸ் ஆஃப் டி நான் ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஆல் மேட்சஸ் வில் பி கவர்டு. ஸ்டார் டிவிலேயும் வரும், ஹாட் ஸ்டாரில் வரும், எங்களோட ரிவ்யூ கண்டிப்பாக வரும், ப்ரிவியூ வரும்.
என்ன கமெண்ட் இருந்தாலும் தெரிவிங்க, என்ன கேள்வி தான் கிளம்பி தெரிஞ்சது சொல்கிறேன். அண்ட் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேலம் ஸ்பார்டன் வருது கோவத்தில், அடித்து ஓட ஓடுவோம் தூரத்தில். ஆமாம், சேலம் ஸ்பார்டன்ஸா? வணக்கம், நம்ம அப்பல சேலத்துலேருந்து. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.